துறவு அப்படின்னா என்ன? பலர் என்ன நினைக்கிறாங்க, பொருட்களை துறப்பது, உறவுகளை துறப்பது, இதெல்லாம் தனக்குன்னு இருக்கிற எத்தனை பொருட்களையும் துறப்பது துறவு அப்படின்னு நினச்சிருக்காங்க. உண்மையில் துறவு என்பது எந்த ஞானிகளும் மகான்களும் இதை துறப்பதை கூறவே இல்லை. நீங்கள் பொருட்களை துறக்க வேண்டாம், உறவுகளை துறக்க வேண்டாம், உங்களது உடைமைகளையும் துறக்க வேண்டாம். நீங்கள் எதையுமே துறக்க தேவையில்லை, ஆனால் ஒன்றை மட்டும் துறக்க வேண்டும். அதை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் மீது மனோரீதியாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பற்று, எதிர்பார்ப்பு, விருப்பங்கள், இவைகளை துறப்பது தான் உண்மையான துறவு. பொருள்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அகப்பற்று, மனம் மூலியமாக வைத்திருக்கக்கூடிய பற்று, அதிலிருந்து விடுபடுவதைத்தான் துறவு அப்படின்னு சொல்கிறோம். பொருட்களையோ உறவுகளையோ எதையுமே புற தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இப்போ இன்னும் சரியாக சொல்லணும்னா, எனக்கு கார் இருக்குது, எங்கே போகணும் வரணும் அது பயன்படுத்திக்கலாம். புற பொருட்கள் அனைத்தும் பயன்படுத்தி கொள்வதற்கே, புரியுதுங்களா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு கார் இருந்தால் காரில் போகிறேன், இல்லைன்னா பஸ்ஸில் போகிறேன், இல்லைன்னா நடந்து கூட போகிறேன், அது அடுத்த கட்டம், ஓகேங்களா? புறப்பொருட்களினால் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை வந்து மனோரீதியாக நாம் அந்த பொருட்கள் உறவுகள் மீது பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பற்று தான் பிரச்சனை. அந்த பற்றிலிருந்து விடுபடுவதைத்தான் விடுதலை என்று சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த மனோ இயக்கமே எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற போது, மனதில் வருகிற அத்தனை விதமான பற்றுக்களிலும் இருந்து நாம் டோட்டலாக அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு ஆயிடும். அட்டாச்மெண்ட்னா பற்று, பற்றிலிருந்து விடுபட்டோம்னா டிட்டாச்மெண்ட் ஆகிடும். டிட்டாச்மெண்ட் ஆகிட்டால் அதுதான் முழுமையான புரிதலான வாழ்க்கை. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெயிட்லெஸ்ஸாக நம்ம வாழ்க்கையை வாழ்வாங்கு நிறைவாக வாழ முடியும். அகத்தில் ஒரு முழுமையான துறவு நிலையிலும், புறத்தில் எல்லா உறவுகளோடும் பொருட்களோடையும் நல்ல பற்றுடன் தேவையானவற்றை தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய நுட்ப கலையைத்தான் ஞானம் புரிதல் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் புரிந்து கொண்டு வாழ்வாங்க வாழ முடியும். வாருங்கள்.